குழவாக இருக்க வேண்டும். குழவாக இருக்க வேண்டும் மாவு. தேங்காய் உருண்டை செய்வதற்கான பொருள்கள் நாம் புழுங்க அரிசியை அரைத்த மாவு, தேங்காய், துருவல், உப்பு, சீனி. அரைத்து வைத்த மாவில் உப்பை கலந்து கொள்ளணும். தேவையான அளவு உப்பு, மாவு, சிறிது தண்ணீர் விட்டு விசாரிக்கொள்ளவும். கிளறி அரிசி மாவை இட்லி தட்டில் வைத்து வேக விட வேண்டும். அதில் துணியை விட்டு மூடி ஆவியில் வேக விட வேண்டும். வெந்த மாவை எடுத்து ஒரு சட்டியில் கொட்டிக்கொள்ள வேண்டும். கட்டி இல்லாமல் உடைத்துக் கொள்ள வேண்டும். கட்டி இல்லாமல் மாவை பிசறி கொண்டு அதில் சீனி, தேங்காய் துவல் போட்டு பிசைய வேண்டும். கட்டி இல்லாமல் பிசறி உருண்டையாக உருட்ட வேண்டும். உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வைக்க வேண்டும். உருட்டிய உருண்டைகளை இட்லி தட்டில் வைத்து வேக விட வேண்டும். வெந்த மாவு என்பதால் 5 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ தேங்காய் உருண்டை ரெடி. சூடான தேங்காய் உருண்டை ரெடி.